இல்ல 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 மீரல் படத்தோட ரியாக்ஷன் பண்ண போறேன், அதுக்கு தான் இன்ட்ரோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் மூவி ரிவியூக்கும் மூவி ரியாக்ஷனுக்கும் வந்து இந்தமாதிரி இன்ட்ரோ கொடுக்குறது வழக்கம். ஸோ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம் இன்னைக்கு நம்ம மீரல் படத்தோட டீசர் ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் நமக்கு ஹைப் தருந்து பார்க்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சுல இது மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்து நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல. ஹே, ஒன்னையும் சாயம் விட லைஃப்ல எனக்கு வேற எதுவும் முக்கியம். லவ் யூ. Love you too. ஏய் ஸ்லோவா போய் நல்லா இருக்கு. நீ தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இப்போ பாத்தியா பேரன பார்த்த உடனே சந்தோஷத்தை அவளுக்கு தெரிய கூடாது. சாங்க மாஸ்க் அது. ஓ ஓகே ஓகே ஓகே. சாய் எல்லாம் பாசிட்டிவ் தான். போறோம், ப்ராஜெக்ட்ட தூக்குறோம். அதுக்காக இந்த ராத்திரியா கிளம்புவாங்க. ஸோ டீசர் எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. டீசர் கட்ஸ் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு கன்ஃபியூஷன் தராங்க, இது வந்து ஒரு சீரியல் படம் மாதிரியா இல்லை ஒரு பேய் படமானு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்டிங் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து ஹாரர் எலிமெண்ட்ஸ் மட்டும் நிறைய இடத்துல வந்து காட்ட போகிறாங்க தெரியுது. டீசர்லேயே செம்மையாக காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் நிறைய விதமான மாஸ்க் போட்டு கொலை பண்ணுறாங்கலாம் நம்ம பார்த்துருப்போம் சரியா. இந்த மாஸ்க் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு சிமெண்ட்ல செஞ்ச மாதிரி உருவம். இந்த உருவத்தை வந்து இந்த கேரக்டரை பார்த்தா இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட். அது என்ன கேரக்டர்னா நீங்களே பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. இந்த கேரக்டர் வந்து முன்ன செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ கதை வந்து எப்படி போகலாம் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து டைட்டில்லையும் சரி, இந்த டீசர்லையும் சரி, போஸ்டர்லையும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு விஷயத்த வந்து காமனாக காமிச்சிருக்காங்க. என்னதுன்னா வயல்வெளியை காமிச்சிருக்காங்க. அந்த வயல்வெளி இடத்துல வந்து இந்த கிரைம்லாம் வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டைட்டிலில் பார்த்தாலே தெரியும், அந்த ஃபான் டூலேயே வந்து ஒரு விண்மீல் இருக்கும், அப்புறமா வந்து ஒரு பேடி லீஃப் இருக்கிற மாதிரி தான் வந்து டைட்டிலே உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோலோ கட்டபோமும் வந்து பட்டு திரும்புறமே காமிச்சாங்க சரியா. அந்த திரும்புறதை வந்து மேபி கோஸ் கான்செப்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் எண்டிங்கில் வந்து எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து மாஸ்க் போட்டுட்டு கரண்டியை குத்துறமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன கம்ஃபர்ட் வந்துச்சு, இது வந்து பேய் படமாக இருக்காது, ஒரு சீரியல் படம் மாதிரி தான் இருக்கும். ஏன் கம்ஃபர்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட போஸ்டர், இந்த போஸ்டர்லேயே வந்து இந்த வில்லனை வந்து காமிச்சிருப்பாங்க சரியா. ரெண்டதுக்கு முன்னதுனா டீசர் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காடி கிணறி உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சரியா. அந்த காடி கிணறு ஃபேஸ் வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கரெக்டாக ரெண்டு கண் வாய் இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபேஸ் வந்து உடஞ்சிருக்கும். ஒருத்தர் வந்து குத்துவார், குத்தும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோளக்கடை பொம்மையில் வந்து ஒரு துணி மாதிரி கட்டியிருப்பாங்க தெரியுமா, அந்த துணி வச்சு குத்துற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க சரியா. இவரே வந்து சோளக்கடை பொம்மை மாதிரி வந்து ஒரு மாறு வயசில் இருந்து இந்த கொலையெல்லாம் பண்ணுற மாதிரி கூட வந்து இப்படி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதிலே தெரிஞ்சிருக்கலாம், இந்த படத்தில் வந்து சீரியல் கில்லர் கான்செப்ட் மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. கோஸ்ட்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு சரியா. அந்த சோளக்கட்டு பொம்மை, அந்த வயல்வெளி இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஃபீல் கொடுக்குது எனக்கு. ஸோ எப்படி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது எனக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ராட்சசன் ஒரு படம் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டாக அமைச்சிச்சு ட்ரில்லர் மூவிக்கு. அந்த படத்தில் வந்து நம்ம விஷ்ணு விஷால் வந்து ஒரு பெரிய கம்பை கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் அவரே ஒரு படத்தில் வந்து சைக்கோ நடிக்கிறாரு, படம் பேர் மோகனதாஸ். ஸோ இந்த சைக்கோ கதை, இந்த ட்ரில்லர் கதை, சீரியல் கதைலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய ஹீரோஸ்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குது. ஐம் ரியலி ஹோப் தட் பரத்துக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பரத் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.